ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலான சுண்டல் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது நிலக்கடலை சுண்டல். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது திங்கக்கிழமை செய்கிறது ரொம்பவே விசேஷம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுண்டல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வேர்க்கெடுத்துருக்கேன். இதை நம்ம ஒரு 7-8 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். நம்ம காலையில் எழுந்ததும் ஊற வச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஈவினிங் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி நேரம் நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு. இப்போது நம்ம விசில் வந்துட்டு அதிகமாக வைக்க வேண்டியது கிடையாது, ஒரு 3-4 விசில்லையே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்திடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திடலாம். உப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 அல்லது 4 விசில் வந்துட்டு விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா வந்துட்டு வெந்திருக்கு. அடுத்து நம்ம சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம எடுத்துருக்க வேர்க்கடலைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. கருப்பு உளுந்து இருந்து சேர்த்தினாலும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போது இது 3 நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை சேர்த்திக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக பொரிஞ்சு வரும், நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். இப்போது இது கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூட 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். நீங்கள் இன்னுமே கூட வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நம்ம இதில் பெப்பர் பவுட்ரும் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ மிளகாய் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்தியாச்சு. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வந்துட்டு வதங்கணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற வேர்க்கடலையே இதில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு மறுபடியும் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம வந்துட்டு பெப்பர் பவுடரும் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே கூட காரம் சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட ஃபைனலாக தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பச்சையாக கேரட் வந்துட்டு துருவி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்துட்டு நம்ம நைவேத்தியமுக்கு வைக்கலை அப்படிங்கும்போது வெங்காயமும் கூட பச்சை வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்துட்டு நைவேத்தியம் படிக்கிறதுனால இதில் வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. நீங்கள் வந்துட்டு நார்மல் டேஸில் இதை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தாளிக்கும் போதே கூட வெங்காயம் ஒன்று சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறமா துருவின கேரட், அதுக்கப்புறமா துருவின தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை வெங்காயம், இது எல்லாத்தையுமே கூட சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, பச்சை மங்காய் கிடச்சா அதையும் நல்லா வந்துட்டு பொடியை நறுக்கியோ அல்லது துருவியோ கூட இதில் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான இந்த வேர்க்கடலை சுண்டல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்துட்டு அந்த பெப்பர் பவுடரும் சரி உப்பு எல்லாமே நல்லா வந்துட்டு இதில் பிடிச்சிருக்கு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேர்க்கடலை சுண்டல் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நவராத்திரி அப்போது நம்ம படைக்கிறது வந்துட்டு ரொம்பவே விசேஷம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நவராத்திரி ரெசிபிஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட் போட்டு அதில் லிங்க் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.